அவங்களுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பேன், ஆல்ரெடி வந்து கரண்ட் ஃப்ளோ, அதாவது ரெண்டு டெர்மினல் வந்து கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஷாக் அடிக்குது முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ கேட்கலாம், பேட்டரியில் வந்து ரெண்டு டெர்மினல் இருக்குது, நம்ம அதை பிடிக்கிறோம், பிடிக்கும்போது நமக்கு எந்த ஷாக்கும் அடிக்கலை அப்படி ஏன்னு கேட்கலாம். அதுக்கு ஒன்றும் பெரிய ரீசன்லாம் இல்லை, சின்ன ரீசன் தான். அதுக்கு என்ன ரீசன்னா, ஒன்றே ஒன்று தான், நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு பாடி ஸ்கின்னுக்கு வந்து அதிகம், ஓகேவா? அதே வந்து ஒரு மஸ்கிட்டோ அது மாதிரி சின்ன சின்னதாக ஒரு இன்செக்ட்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கெலாம் ரெஜிஸ்டன்ஸ் வந்து கம்மி, ஓகேவா? நம்ம சின்ன இதில் ஒரு கான்செப்ட் ஒன்று, ஒரு சின்ன ஃபார்முலா ஒன்று தெரியும் இல்லையா, ஐ ஈக்குவல் டு வி பை ஆர், ஓகேவா? இப்போ இந்த மாதிரி சின்ன பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு தான் இருக்கும், ஓகேவா? 12 வோல்ட்டு நம்ம ரெஜிஸ்டன்ஸ் வந்து அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வோல்டேஜ் பை நம்ம ரெஜிஸ்டன்ஸ் போடும்போது கரண்ட் ஃப்ளோ வந்து கம்மியாகும். நான் சொன்னால கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது நம்மளுக்கு ஷாக் அடிக்கும். ஸோ இப்போ கரண்ட் ஃப்ளோ வந்து கம்மியாகிடும்போது நம்மளுக்கு வந்து ஷாக் அடிக்காது, ஓகேவா? இப்போ இதே நீங்கள் வீட்டில் இன்வெர்ட்டர் பேட்டரிலாம் போய் கை வச்சிங்கன்னா கன்ஃபார்ம் ஷாக் அடிக்கும், ஏன்னா அது வோல்டேஜ் வந்து அதிகம், ஓகேவா? அதான் ஒரே ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தா நமக்கு வந்து ரெஜிஸ்டன்ஸ் வந்து அதிகம். சின்ன இந்த 12 வோல்ட் கம்பேர் பண்ணும்போது, 12 வோல்ட் சின்ன சின்ன பேட்டரிஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ரெஜிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்க மாட்டேது, அதனால ஷாக் அடிக்க மாட்டேதுன்றது தான் ஒரே ரீசனு. அதுக்கப்புறம் நம்ம மெயினாக அதே வந்து ஒரு மஸ்கிட்டோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு ரெஜிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கனால அதுக்கு ஷாக் அடிக்கும். அதனால் நம்ம மஸ்கிட்டோ பேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பேட்டரி தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏன் அதுக்கு ஷாக் அடிக்குது, நம்மளுக்கு ஏன் ஷாக் அடிக்க மாட்டேங்குது பார்த்திங்கன்னா இதுதான் ரீசன், வேறு ஒன்றும் இல்லை. இதை மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.